வணக்கம். ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின், அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிவ்யூ. ஸோ ப்ராடக்டோட பேர் என்ன நான் சொல்லலை. சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தோம். இந்த ப்ராடக்ட் என்ன இந்தியாவில் லான்ச் பண்ணல. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து யூஎஸ்லேருந்து இந்தியா வர மாதிரி இருந்தது, அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணியிருந்தேன். சரி, அவங்க வரதுனால என்ன வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தப்போ இந்த ப்ராடக்டை வந்து மெயினாக நான் சூஸ் பண்ணேன். ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஆடியோ, நல்லா விரும்பி கேட்கக்கூடியவங்களுக்கு உண்டான ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஆப்பிளோட ஐபாட்க்கு அப்புறம் அந்த ப்ராடக்டோட ஆடியோ குவாலிட்டி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ஆடியோ குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ்லையும் சரி ஹெட்ஃபோன்ஸ்லையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே விரும்பி கேட்போம். ஸோ அந்த லைனில் பாசிபிளி நீங்கள் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த லைனில் வரக்கூடிய இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி செட்டப் பண்ணுறது அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் என்னை திட்டாதீங்க. இன்னும் இது எங்கேயும் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. நீங்கள் ப்ராபப்ளி இந்த இயர் ரெண்டு ஆர் அதுக்கு முன்னாடியே வந்து இதை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சான்ஸ் இருக்குது. எந்தவித ரிப்போர்ட்ஸும் கிடையாது இது வரைக்கும் இதை எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வளவளன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஹோம் பாட் அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹோம் பாட் பிளாக் கலர் வந்து நான் சூஸ் பண்ணேன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன், அண்ட் லிட்ரலி அண்ட் ஆப்பிள் ப்ராடக்டோட டிசைன். இது இன்னும் நான் வயரில் கனெக்ட் பண்ணலை. இன்றைக்கி இதை வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக வந்து செட்டப் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு நான் காப்பிரைட் மியூசிக் வந்து ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. நான் இது வரைக்கும் இதில் ஆடியோ வந்து கேட்கல. என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதை ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணப்போ வாங்கினப்போ டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க அவ்வளோ ஆடியோ வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அது என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்பீக்கரில் கேட்கும்போது, உங்களோட ஃபோனில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரில் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு டீட்டெயில் தெரியாது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஊஃபர் சிஸ்டம் இருக்கக்கூடிய க்ரியேட்டிவ் ஒரு சோனி ஸ்பீக்கர்ஸ் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆடியோ வந்து இன்னும் பெட்டர் டீட்டெயில் எப்படி இதிலிருந்து த்ரோ அவுட்புட் வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இல்லை ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டியோட டெலிவரி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பெட்டராக வந்து கேட்கும். ஸோ டிலே பண்ணாமல் நம்ம இதை ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் திங் இதை ஆன் பண்ணணும். ஸோ பவர் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு, அண்ட் கனெக்ட் பண்ண உடனே இதில் ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ப்ராபப்ளி லைட்டோட பிளரில் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ பூட் ஆகிட்டு இருக்கு. ஹோம் பாட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஐஓஎஸோட கஸ்டமைஸ்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ஆடியோ வந்து இங்கே மைக்கிலேருந்து ஆக்சுவலாக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆடியோ லவுடராக இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். ஓகே, For more info, check the home app associated with this HomePod. ஓகே, ஹோம் பாட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட இது ஒரு ஆப்பிள் ஆக்சசரி உள்ள W1 சிப் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஹோம் பாட் பக்கத்தில் உங்களோட ஐஃபோன் கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே மற்ற ஆப்பிள் W1 சிப் இருக்கக்கூடிய ஆக்சசரி மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த டிடெக்ட் பண்ணதை ஜஸ்ட் செட்டப்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது எந்த ரூமில் இருக்க போகுது இந்த ஹோம் பாட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ பாசிபிளி என்னோட ரூம் ஆம்பியன்ஸ்க்கு லிவிங் ரூம் சூஸ் பண்ணலாம். பாசிபிளி ஆஃபீஸ் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் பர்சனல் ரெக்வஸ்ட் ஏதாவது வேணுமா, ரீட் மெசேஜஸ் ரிமைண்டர்ஸ் இதெல்லாமே வந்து ஹோம் பாட் மூலமாகவே வந்து நம்ம சிரி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செட்டப் பண்ணல, இதெல்லாம் லேட்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அக்கௌண்ட் செட்டிங்ஸ் வைஃபை ஜிபிஎஸ் டேட்டா எல்லாத்தையும் ஐக்ளவுட் அக்கௌண்ட்டு வந்து இதோட சிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்னோட ஐக்ளவுட் ஐடியோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் பாட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஆக்சஸ் பண்ணுறது நான் எப்போ என்னோட மேக்லேருந்து ஐபேட்லேருந்து ஐஃபோன்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நான் மியூசிக் இதில் வந்து கமாண்ட் கொடுத்து ப்ளே பண்ணிக்க முடியும். சிரி ஆக்சஸ் வந்து ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸாக இதில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் சிரி அஃப்கோர்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் கிடையாது. இன்னும் டேட்டா கலெக்ஷன் வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஃபார் பேசிக் டாஸ்க்ஸ் லைக் ஃபோன் கால் பண்ணுறது இந்த மாதிரி சில சில பேசிக் டாஸ்க்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் ஃபோன் கால் இதில் யாரும் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸ்பீக்கரில் பேசும்போது ஆடியோ இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ ஹோம் பாட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரைட் நவ் செட்டப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பில்டு குவாலிட்டியை பார்த்துருவோம். ஓவரால் இதோட மெஷ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஒரு மாதிரி மெஷ் கவரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. Hi, I'm Siri. Welcome to HomePod. You can't tell, but I'm waving. To get my attention, say, Hey Siri, let's try it. Say, Hey Siri, what can you do? Hey Siri, what can you do? I can do lots of things, like turn on the lights, give you a news update, and tell you about the weather. Now you try. Say, Hey Siri, play some music. Hey Siri, play some music. Okay. Here's a personal radio station built just for you, starting with Cardi B, Bad Bunny, and J Balvin. Remember, anytime you have a question, just say, Hey Siri.
ஓகே, ஆடியோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மியூட் பண்ணியிருந்திருக்கேன், பிகாஸ் இதில் வரக்கூடியது வந்து காப்பிரைட்டட் சாங்காக போயிடும், அதனால் இந்த வீடியோ வந்து பிளாக் ஆயிரும். ஸோ நான் இதில் ஒரு நான் காப்பிரைட்டட் சாங் வந்து நான் இதிலிருந்து எடுத்து பிளே பண்ணுறேன். வால்யூம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% தான் வச்சுருந்தேன். ஃபுல் வால்யூம் ரைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மைக்ரோஃபோனில் எவ்வளோ ஆடியோ பிக்கப் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு தான் உங்களால் கேட்க முடியும். ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் கண்டிப்பாக. நான் இதை முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடியோ வந்து எந்த வித டச்சும் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு பியூர் ஆடியோவை டெலிவர் பண்ணுறேன். ஸோ வால்யூம் இப்போ அகெயின் ஒரு 50-60% குறைக்கிறேன். லெட்ஸ் சீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேற சாங் வேறு பேஸ் மியூசிக் ட்ரை பண்ணி பார்ப்போம், பிகாஸ் பேஸ் பஞ்சி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. லைக் இந்த ஸ்பீக்கர்லேருந்து தான் இந்த சவுண்ட் வருதுன்னு டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி சான்ஸே இல்லை. சான்ஸே இல்லை. லைக் ஃபுல் சவுண்ட் வைக்கும்போது, ஆக்சுவலாக ஃபுல் ஆடியோ வைக்கும்போது பக்கத்தில் உட்கார முடியல. பட் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ரூம் ஃபில்லிங்காக இருக்குது. ஆடியோ வந்து கண்டிப்பாக வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்குறேன் எப்படி இருக்குது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சப்போஸ் யூஎஸ்லேருந்து வராங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா ஹோம் பாட் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுக்கு வரக்கூடிய பவர் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் பின், அந்த பட்ட பின் டைப்பில் உங்களுக்கு வரும். ஸோ அடாப்டர் வந்து ஒன்று நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, இல்லை மோஸ்ட்லி பெல்கின் சார்ஜர்ஸ், இல்லை நீங்கள் அந்த ஸ்பைக் பஸ்டர் மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். இந்தியன் பின்னும் யூஸ் பண்ணலாம், யூரோப்பியன் பின்னும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 kg வெயிட் இருக்கும். கேரி பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பிளேஸில் வச்சுட்டோம் அப்படின்னம்னா அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் டேபிள், இன்கேஸ் லிவிங் ரூம்லேருந்து வேறு ஏதாவது ரூம்ஸ்க்கு பெட்ரூம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐக்ளவுட் சிங்காக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ரிமோட்லேயே ப்ளே பண்ணலாம். வித் இன் சேம் வைஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து 100% சொல்லுவேன். ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லணும். ப்ரைஸ் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா $350 அரௌண்ட் வந்துச்சு. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இதோட ப்ரைஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படியும் 39,900 or 40,000 அந்த ரேஞ்சில் வந்து ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதை விட கம்மியாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா உண்மையாலுமே இது ஒரு பெஸ்ட் அடிஷனாக இருக்கும். அண்ட் ஒன்று மட்டும் பத்தாது, இன்னொன்று ஹோம் பாட் ஸ்பீக்கர் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுது. பிகாஸ் ரெண்டு ஸ்பீக்கர் ஆர் மல்டிபிள் ஸ்பீக்கர்ஸை வந்து கனெக்ட் கப்பல் பண்ணி உங்களுக்கு ஆடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து ஆப்பிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹோம் பாடோட உள்ள இருக்கக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்டெலிஜென்ட்டாக ஆடியோ வந்து ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் ரெண்டு ஸ்பீக்கர் முன்னாடி டிவி முன்னாடி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரோ பண்ணும்போது ஆடியோ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீக்கர் வந்து பேஸ் பேலன்ஸ் பண்ணி ட்ரிபிள் பேலன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்பீக்கரே வந்து ஓரளவுக்கு ரூம் ஃபில்லிங்காக இருக்குது அப்படிங்கும்போது, ரூம் ஹால் சைஸ் உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஹோம் பாடு கொண்டு வந்து ரெண்டு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனை நான் சீக்கிரம் கொடுத்துறேன். பாசிபிளி இந்தியாவில் சீக்கிரம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தது அப்படின்னா ஹோம் பாட் பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். அண்ட் இது கூட இன்னும் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய ஆடியோ சாங்ஸ் மியூசிக் இதெல்லாம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மூவிஸ் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ரைட் நவ் யூடியூப்லேருந்து ஹெச்டி சாங்ஸ் ஆடியோ சாங்ஸ் மட்டும்தான் இதில் ப்ளே பண்ணேன், நான் காப்பிரைட்டட் சாங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.